நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இது குறித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த மாவட்ட மக்களுக்கு ஒரு செய்தி வெளியிடும் ஒரு போஸ்ட்டும் விரிவான தகவல்களோடு வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவல் தான் அந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். செல்வ மகள் சேமிப்பு திட்டம், இது வந்து பெண் குழந்தைகளுக்கான ஒரு திட்டம். அஞ்சல் துறையில் எளிதாக கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களும் சிட்டியில் இருக்கிறவங்களும் அணுகுனா ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டுமல்லாத அரசு வங்கிகளையும் இந்த SSC அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம இதில் இந்த திட்டத்தின்களை பயன்பெறலாம். இந்த திட்டத்தின்படி பயன்பெறதுக்கான குழந்தைகளுக்கான அதிகபட்ச வயது வந்து 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் மட்டுமே கணக்க தொடங்கலாம். பெண் குழந்தையின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் தங்கள் குழந்தையின் பெயரில் பிறப்பு சான்றிதழுடன் கணக்கை தொடங்கலாம். குறைந்தபட்சமாக தொகை வந்து 1 இயருக்கு 250 ரூபா செலுத்தி இருக்கணும். அதிகபட்சமாக 1 இயருக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும், அதாவது அந்த ஏப்ரல் டு மார்ச் அந்த இயர் கால்குலேஷனில் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமாக அதில் பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் ஒரு போஸ்ட்டும் ஒரு செய்தி வெளியீடும் வெளியிட்ருக்காங்க. செய்தி வெளியீடில் கொஞ்சம் விரிவான தகவல்கள் குறிப்பிட்டிருக்காங்க. சுகன்யா சம்ரிதி திட்டம், அதாவது SSA அக்கௌண்ட் சொல்லுவாங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்பது இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் ஜனவரி 22, 2015 இத்திட்டம் துவங்கப்பட்டது. இது பெண் குழந்தைகளின் உயர்கல்வி, திருமணம் போன்ற எதிர்கால திட்டங்களுக்கான சேமிப்பு திட்டமாகும். இந்திய அரசின் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பெண் குழந்தைகள் மேம்பாட்டுக்கான ஒரு சேமிப்பு திட்டமாக உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தின்படி 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் பெயரில் கணக்கை தொடங்கலாம். ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு கணக்கு மட்டுமே தொடங்க முடியும். ஒரு குடும்பத்தில் அதிகபட்சமாக 2 பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே இத்திட்டத்தின் கீழ் கணக்கை தொடங்கலாம். பெண் குழந்தையின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் தங்கள் குழந்தையின் பெயரில் பிறப்பு சான்றிதழுடன் கணக்கை தொடங்கலாம். குறைந்தபட்சமாக தொகை 250 ரூபாய் செலுத்தி அஞ்சலகங்களில் அல்லது வங்கிகளில் கணக்கை தொடங்கலாம். ஒவ்வொரு நிதியாண்டிலும் குறைந்தபட்சமாக 250 ரூபாய் செலுத்தப்பட வேண்டும், இல்லைன்னா உங்களுக்கு ஃபைன் சார்ஜ் பண்ணுவாங்க. அதிகபட்சமாக 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பே பண்ணலாம். மொத்தம் 15 ஆண்டுகள் மட்டுமே பணம் செலுத்தினால் போதும். தற்போது 7.6% வந்து வட்டி வழங்குறாங்க. இதில் வட்டி எவ்வளோ வருங்கிறத ஆன்லைன்லேயும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இக்கணக்கில் ஒரு நிதியாண்டில் செலுத்தப்படும் தொகைக்கு வருமான வரி விலக்கு ஏடென்சிங்கில் அளிக்கப்படுகிறது. 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் இன்கம் வராங்களோ அவங்க வந்து இந்த திட்டத்தின் கீழே 1.5 லட்சம் ரூபாய் ஷோ பண்ணிக்கிடலாம். அதனால் உங்களுக்கு வரி விலக்கு கிடைக்கும். கணக்கு ஆரம்பித்த தேதியிலிருந்து 21 வருடம் கழித்து கணக்கு முதிர்வடையும் அல்லது மேலும் பெண்ணுக்கு 18 வயது நிறைவடையும் போது அல்லது அவர் கணக்கில் உள்ள இருப்பு தொகையிலிருந்து 50% பணத்தை அவரது கல்வி அல்லது திருமண செலவுக்காக பெற்றுக்கொள்ளலாம். பெண்ணின் திருமணத்திற்கு பிறகு கணக்கு முதிர்விடுவதற்கு முன்பே கணக்கை எந்தவித வட்டி இழப்புமின்றி முடித்து கொள்ளலாம். இந்த கணக்கை முதிர்விடுவதற்கு முன் கணக்கை முடித்து முன் முதிர்வு தொகையினை சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பெற்றுக்கொள்ளலாம். இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அருகில் உள்ள அஞ்சல் அலுவலகத்தை அணுகுங்க, இல்லைன்னா தலைமை அஞ்சல் விருதுநகர் மாவட்டத்துக்கான நம்பர் இதில் டிஸ்பிளேல ஷோ ஆகுது, கால் பண்ணி கேளுங்க. இந்த PDF ஃபைல் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ ஆன்லைனில் SSA கால்குலேட்டரில் நம்ம அமௌண்ட் பே பண்ணால் எவ்வளோ ரூபா வரும் அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். வாங்க SSA அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டுக்கில் இயர்லி நீங்கள் வந்து 1.5 லட்சம் ரூபா சேவ் பண்ணுறீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு இப்போ 1 வயசு ஆகுதுன்னா பீரியட் 2021 தொடங்கியிருக்கிறீங்க நிதியாண்டு, 1 வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபா சேவ் பண்ணுறீங்க, மொத்தம் வந்து
2021 வருஷம், 2042 அது மெச்சூர் ஆகும். மொத்தம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க நீங்கள் அமௌண்ட் வந்து 22,50,000 ரூபாய். இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது 41,15,155 ரூபாய். மொத்தம் உங்களுக்கு கிடைக்க போகிறது வந்து 2042 63,65,155 ரூபாய் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் கீழே கிடைக்கும். இதை இன்னும் அமௌண்ட்டை குறைச்சி சொல்கிறதா, மாதம் 1,000 ரூபாய், வருஷத்துக்கு 12,000 ரூபாய். 1 இயருக்கு 12 மாதந்தோறும் ஒரு 1,000 ரூபாய் என்னால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா, உங்கள் குழந்தைக்காக நீங்கள் மாதம் 1,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. மொத்தம் வந்து இதில் 180,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு வட்டி வந்து 3,29,000 ரூபாய் கிடைக்கும். மொத்தம் கிடைக்கக்கூடிய தொகை வந்து 5,09,212 ரூபாய். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கான கால்குலேஷன். இது இயர்லி மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ எதில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.